ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிராய்லர் கோழியை உண்பதால் ஏற்படும் ஆபத்துக்கள் என்ன தெரியுமா? வாருங்கள், அதை பற்றி பார்ப்போம். கோழி இறைச்சி ஆரோக்கியமான ஒன்று ஆகும். கோழி இறைச்சி உண்டு வந்தால் உங்களுக்கு பலவித ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். ஆனால் தற்போது மக்கள் அனைவரும் பிராய்லர் கோழி மீது அதிக மோகம் கொண்டுள்ளனர். பிராய்லர் கோழி என்பது ஒரு ஆண்பால் பெண்பால் அற்ற உயிரினம். இதனை வளர்ப்பதற்கு பலவித வேதி பொருட்களை பயன்படுத்துகின்றனர், மற்றும் இதன் வளர்ச்சி மிகவும் குறைந்த நாட்களில் முழுமை அடைகிறது. பிராய்லர் கோழியில் அதிக அளவு கெட்ட கொழுப்புகள் அடங்கியுள்ளது. இதனை நீங்கள் அடிக்கடி உண்டு வந்தால் உங்களுக்கு உடல் பருமன், இரத்த அழுத்தம், இருதய கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். எனவே பிராய்லர் கோழியை அறவே தவிர்த்திடுங்கள். பிராய்லர் சிக்கனை அடிக்கடி உண்டு வருபவர்களுக்கு புற்றுநோய் ஏற்படுவதாக பலவித ஆய்வுகள் சொல்கிறது. இதற்கு முக்கிய காரணம் தந்தூரி சிக்கன் மற்றும் கிரில் சிக்கன் போன்றவற்றை அதிக வெப்பத்தில் சமைத்து உண்பது. எனவே தந்தூரி மற்றும் கிரில் சிக்கனை அடிக்கடி உண்பதை தவிர்த்திடுங்கள். தற்போது மிகவும் பொதுவாக உள்ள பிரச்சனை ஆண்களின் மலட்டுத்தன்மை ஆகும். இதற்கு முக்கிய காரணம் அடிக்கடி பிராய்லர் கோழியினை உண்பதாகும். இதை வளர்ப்பதற்காக உபயோகப்படுத்தும் வேதிப்பொருட்கள் மற்றும் ஹார்மோன்கள் ஆண்களின் இனப்பெருக்க சக்தியினை பாதிக்கிறது. பிராய்லர் சிக்கனை தினமும் உண்டு வந்தால் உங்கள் உடலில் அதிக அளவில் ஆன்டிபயாட்டிக் சேரும். இதற்கு காரணம் அவை வளரும் பொழுது அவற்றின் வளர்ச்சிக்காக சேர்க்கப்படுகிற ஆன்டிபயாட்டிக் ஒரு முக்கிய காரணமாகும். தற்போது பரவலாக ஏற்படும் பறவை காய்ச்சல் முக்கியமாக பிராய்லர் கோழியின் மூலமாகத்தான் பரவுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. பிராய்லர் சிக்கனின் வளர்ச்சிக்காக சேர்க்கப்படும் கெமிக்கல் பெண்களை விரைவில் வயதடைய செய்யும். முக்கியமாக இதில் சேர்க்கப்படும் வளர்ச்சி ஹார்மோன் பெண்களை 12 வயதிற்குள் பூப்படைய செய்கிறது. பிராய்லர் கோழியில் அதிக அளவு பாக்டீரியாக்கள் இருக்கிறது. இதனை சரியாக சமைக்காமல் உண்டால் நமது உடலில் பாக்டீரியாக்கள் சேரும். எனவே இதனை அறவே தவிர்ப்பது நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.